காரணமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வரும் 11ஆம் தேதி தனி கட்சி அறிவிப்பை சச்சின் பைலட் வெளியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. தந்தையின் நினைவு தினத்தில் இதனை அறிவிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது. முதல்வராக அசோக் கெலாட் பதவி வகித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆனால் முதல்வர் அசோக் கெலாடுக்கும் முன்னாள் துணை முதல்வர் சச்சின் பைலட்டுக்கும் இடையே உள்ள உட்கட்சி பூசல் பூதாகரமாக மாறியுள்ளது. இதனிடையே இருவரையும் கட்சி தலைமை சமாதானம் செய்து வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறும் முடிவுக்கு சச்சின் பைலட் வந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய ஜனநாயகத்திற்கு அமெரிக்க வெள்ளை மாளிகை புகழாரம் சூட்டியிருப்பது ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட சவுக்கடி என்று பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் விமர்சித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி மோடி அரசு குறித்து விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் இந்தியா துடிப்பான ஜனநாயக நாடு என அமெரிக்க வெள்ளை மாளிகை நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய ஜனநாயகத்திற்கு அமெரிக்க வெள்ளை மாளிகை புகழாரம் சூட்டியிருப்பது ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவுக்கடி என்று பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சையத் ஜாஃபர் இஸ்லாம் விமர்சித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் விலங்குகளை குளிர்விக்க மாநில அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடங்கியதிலிருந்தே இந்தியாவின் பல மாநிலங்களில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. வெயிலின் கொடுமைக்கு பலர் பலியான சோகமும் நிகழ்ந்தது. அதிலும் வாயில்லா பிராணிகள் வெயிலால் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றன. இந்நிலையில் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாயில் உள்ள மைத்ரிபாக் மிருகக்காட்சி சாலையில் விலங்குகளை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மிருகக்காட்சி ஊழியர்கள் விலங்குகள் மீது தண்ணீரை தீச்சி அடித்தும் பழங்களை கொடுத்தும் குளிர்வித்து வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் பகுதியில் எரிவாயு ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் இரண்டு பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளன. ஜபல்பூர் மாவட்டத்தில் உள்ள ஷாபுரா பிடோனியில் அமைந்துள்ள பாரத் பெட்ரோலிய கிடங்கு அருகே இந்த விபத்து நடந்துள்ளது. ரயில் தடம் புரண்டது குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை என்றும் ரயில்வே சேவையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ராஜஸ்தானில் இளம்பெண்ணை கடத்தி கட்டாய திருமணம் செய்த வீடியோ வைரலாகி வருகிறது. ஜெய்சல்மார் மாவட்டத்தில் நபர் ஒருவர் வலுக்கட்டாயமாக இளம்பெண்ணை கையில் தூக்கிக் கொண்டு திருமணத்திற்கான சடங்குகளை செய்துள்ளார். இந்த வீடியோவை டெல்லி மகளிர் ஆணையத்தின் தலைவர் ஸ்வாதி மாலிவால் தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்து முதல்வர் இந்த விஷயத்தை கவனம் செலுத்தி கட்டாய திருமணம் செய்தவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்டு கடலில் வீசப்பட்ட தங்கக்கட்டைகளை தேடும் பணி மூன்றாவது நாளாக தொடர்கிறது. இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து தனுஷ்கோடி மன்னார் வளைகுடா பகுதிகளில் சுங்கத்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது நம்பர் பிளேட் இல்லாத படகு ஒன்று அந்த வழியாக சென்றதை அடுத்து அதனை துரத்தி சென்றனர். சுங்கத்துறையினர் கண்களில் மண்ணை தூவிவிட்டு சென்றவர்கள் நொச்சியூரணி கடற்கரையில் படகை விட்டு தப்பிச் சென்றனர். படகை சோதனை செய்ததில் 5 கிலோ தங்கக்கட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சுங்கத்துறையினருக்கு பயந்து கடத்தி வரப்பட்ட தங்கத்தை கடலில் வீசி சென்று இருக்கலாம் என கடலில் முத்துக்குளிக்கும் தொழிலாளர்களை வைத்து தேடுதல் வேட்டை நடத்திய நிலையில் ஸ்கூபா டைவிங் பிரிவினர் மூன்றாவது நாளாக இன்று தீவிரமாக தேடி வருகின்றனர். பீகாரில் சைக்கிளில் சென்ற மாணவிகள் மீது கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் பெட்டியாவில் மாணவிகள் சிலர் பயிற்சி வகுப்புக்காக சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னாலிருந்து வேகமாக வந்த கார் மாணவிகள் மீது மோதியது. இந்த விபத்தில் காயமடைந்த மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாணவிகள் மீது கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வழக்கு விவரங்கள் தெரிந்தவர்களையே நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு காவல்துறை செவிமடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு விசாரணைக்காக ஆஜராகியிருந்த காவலர் முறையான தகவல்களை வழங்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார். இதனையடுத்து நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா வழக்கு பற்றிய தகவல்கள் தெரிந்த காவலர்கள் அல்லது அதிகாரிகளை மட்டுமே அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் அனுப்புமாறு டிஜிபியிடம் அறிவுறுத்தும்படி தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞரிடம் பலமுறை தெரிவித்ததாகவும் ஆனால் அதற்கு காவல்துறை செவி மடுக்கவில்லை எனவும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திராபதி முர்மு சுரினாம் நாட்டின் பயணத்தை முடித்துக் கொண்டு செர்பியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். சுரினாம் மற்றும் செர்பியா நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் திராபதி முர்மு 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார்.
முதற்கட்டமாக தென்னமெரிக்க நாடான சுரினாமுக்கு பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு அதிபர் சந்திரிகா பெர்சாதை சந்தித்து இரு நாடுகளின் நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். சுற்றுப்பயணத்தின் நிறைவாக இந்திய வம்சாவளிகளை சந்தித்து உரை நிகழ்த்திய முர்மு செர்பியா நாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றார். செர்பியாவில் முர்மு ஜூன் 9 வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஒடிஷா ரயில் விபத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய உள்ளூர் மக்களுக்கு முதல்வர் நவீன் பட்நாயக் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஒடிஷா மக்களின் பணி அபரிமிதமானது என்றும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பயணிகளை துரித கதியில் மீட்ட ஒடிஷா மக்களின் சேவைக்கும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான ரத்தத்தை அளிக்க முன்வந்த மக்களுக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார். ஒடிஷா மக்களின் உன்னத சேவையை நினைத்து பெருமைப்படுவதாகவும் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் 300 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2.5 வயது குழந்தையை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஷிகோர் மாவட்டம் முகவாலி கிராமத்தில் நேற்று வயலில் விளையாடிக் கொண்டிருந்த 2.5 வயதுடைய சிருஷ்டி என்ற குழந்தை திறந்து கிடந்த ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் புக்லைன் JCB வாகனங்களுடன் 20 அடி ஆழத்தில் சிக்கியுள்ள குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆழ்துளை கிணற்றுக்குள் கேமரா செலுத்தப்பட்டு குழந்தை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெறும் இடத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் இளநீர் மீது சாக்கடை நீரை தெளித்து விற்பனையில் ஈடுபட்ட வியாபாரியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையில் அமைந்துள்ள கிரேட்டர் நொய்டா பகுதியில் இளநீர் வியாபாரம் செய்து வந்த நபர் அருகில் இருந்த சாக்கடையிலிருந்து நீரை எடுத்து இளநீர் மீது தெளித்தது பொதுமக்களை முகம் துளிக்க வைத்தது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் இளநீர் வியாபாரி கைது செய்யப்பட்டார். நடிகர் பிரபாஸ் நடித்துள்ள ஆதி புருஷ் திரைப்படத்தின் 2வது ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. ராமாயணத்தை மையமாக கொண்டு ஓம் ராவத் இயக்கியுள்ள ஆதி புருஷ் திரைப்படம் படத்தின் இறுதி ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. நடிகர் பிரபாஸ் ராமராக நடித்துள்ள இந்த படத்தில் சீதையாக கீர்த்தி சனான் நடித்துள்ளார். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 5 மொழிகளில் 3D தொழில்நுட்பத்தில் உருவாக்கியுள்ளது. இந்த படம் வரும் ஜூன் 16 5 மொழிகளில் வெளியாக உள்ளது. அதிகரித்து வரும் உள்நாட்டு தேவையை எதிர்கொள்ள நிலக்கரித்துறை தயார் நிலையில் இருப்பதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பருவமழை காலத்திலும் நிலக்கரிக்கு எந்தவித தட்டுப்பாடும் ஏற்படாது எனவும் அவர் உறுதிபட கூறினார். கோல் இந்தியா நிறுவனத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாடு மற்றும் கண்காட்சியில் மத்திய அமைச்சர் உரையாற்றினார். அடுத்த 3 ஆண்டுகளில் நிலக்கரியை ஏற்றுமதி செய்யும் நிறுவனமாக கோல் இந்தியா நிறுவனம் முன்னேற வேண்டும் என தெரிவித்தார். உற்பத்தியை பெருக்குவதை காட்டிலும் நிலக்கரி சுரங்கங்களின் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமெனவும் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார்.